வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ குவைத் நாட்டில் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து அந்த சிக்கனு மட்டனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, கறி, அது வந்து அந்த கம்பியில் கோத்து அப்படியே வேக வைக்கிறாங்க அனலில். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அந்த பக்கம் லைட் மாதிரி அனலாக எரியுது, அப்படியே சிலிண்டரில் எரியுது. இந்த பக்கம் அப்படியே கம்பியில் கோத்து விட்றாங்க, கோத்து சுற்றி 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 விட்றாங்க. இதுதான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். மேலாம் இருக்குது பாருங்கள், அந்த பன்னு இதெல்லாம் வந்து போட்டு பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. நான் பார்சல் வாங்க வந்திருக்கேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாரு பாருங்கள். அப்படியே அந்த நல்லா தீஞ்சு போன கருப்பாக வெந்து மாதிரி இதெல்லாம் கட் பண்ணி சுற்றி சுற்றி கட் பண்ணி விட்றாரு. இதெல்லாம் கறி பீஸ் அப்படியே கோத்து விட்டுறாங்க, கோத்து மேலே தக்காளி அதுக்கு தேவையானதெல்லாம் கோத்து வேக வச்சு அதிலிருந்து சாறு கீழே இறங்குது. அப்படியே எண்ணெய் எண்ணெயாக உழுகுது தண்ணி மாதிரி. அதில் தக்காளி இந்த மாதிரி இது பீஸ்லாம் கட் பண்ணி அதையே போட்டு கட் பண்ணுறாரு பாரு. இது வந்து கொத்தமல்லி தழை இந்த மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு போடுறாரு. வெங்காயம் பீன்ஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணுறாரு. கட் பண்ணி இந்த இது சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்தி மாதிரி இங்கே இருக்குது, அது வந்து இங்கே குப்புசுங்கிறாங்க, அது உள்ள ரோலிங் மாரி சுற்றி அப்படியே பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கறி மட்டன் தனியாக, சிக்கன் தனியாக, பீஃப் தனியாக, எல்லா ரகமான கறியும் இருக்குது. இந்த பக்கம் பேக் பண்ணுறாரு பாருங்கள், இந்த பேக்கிங்கை தான் எனக்கு பேக் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சைடு பாருங்கள், அந்த சைடு இந்த மாதிரி ஒரு கறி இருக்குது, அந்தாண்ட ஒரு ஆள் நிற்கிறாப்புல. இது நல்லா வேக வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி பார்சல் பண்ணி இதுதான் வந்து இங்கே சாப்பாடு. சூப்பராக இருக்கும், இது சப்பாத்தி மாதிரி இருக்கும், அதில் ரோலிங் பண்ணி கொடுப்பாங்க, சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது அப்படியே அந்த குப்புசு இதில் ரோலிங் உள்ளே இருக்கும், அப்படியே கடித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மாதிரி பல வீடியோவை நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த த்ரீயில் தெரியுற வீடியோ என்ன பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.